வணக்கம். இப்போ பார்க்க போகிற லாஜிக் என்னென்னா, ப்ரைம் நம்பர் அப்படின்ற லாஜிக் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை ஜாவாவில் எப்படி ப்ரோக்ராமாக எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து அந்த நம்பராலையும் ஒன்னாலே மட்டும் டிவைட் ஆச்சு, அதாவது ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சு டிவைட் பண்ணும்போது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம அதோட டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வச்சு அந்த லாஜிக்கை நம்ம கொண்டு போகலாம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு நம்பர் இருக்குது, செவன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, எயிட் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ செவனோட டிவைசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிவைசர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து செவன் வரைக்கும் எந்த நம்பராலெல்லாம் செவனை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஜீரோ வருதோ அதை தான் வந்து நம்ம அதோடய டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். செவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடய டிவைசஸ் வந்து ஒன்று அண்ட் தென் செவன் மட்டும்தான் அதோடய டிவைசஸாக இருக்கும். பட் எயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்னால் டிவைட் பண்ணலாம், அண்ட் தென் டூவால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் ஜீரோ வரும். அதுக்கடுத்து ஃபோரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஜீரோ வரும், எயிட்டால் பண்ணும்போதும் ரிமைண்டர் ஜீரோ வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நீங்கள் எல்லா ப்ரைம் நம்பருக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு டிவைசஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ஒரு நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ஃபோர் எடுத்துக்கிறீங்க அப்படிதான், எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதோட டிவைசஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதோட டிவைசஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வரும், டூ வரும், ஃபோர் வரும். ஸோ அப்போ இதனுடைய டிவைசஸ் எத்தனை இருக்குன்னா த்ரீ இருக்குது. ஸோ இது ப்ரைம் நம்பர் இல்லை. இப்போ இதை நீங்கள் ஃபைவ் எடுக்கிறீங்க, அதோடய டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, ஃபைவ் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் லாஜிக்கு. இதை நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். நான் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து இப்போ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவா டாட் ஐஓ பேக்கேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, கிளாஸோட நேம் வந்து சாம்பிள் அப்படின்னு இருக்குது. ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். ஸோ நம்ம இதில் என்ன கொடுப்போம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ் கேபிட்டல். ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கு பக்கத்தில் வந்து த்ரோஸ் ஐஓ எக்ஸெப்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த ஐஓ பேக்கேஜ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுவோம். அந்த எக்ஸெப்ஷன் பற்றி நீங்கள் எக்ஸெப்ஷன் வீடியோ போடும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்புட் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுனால டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் டிஎஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் சிஸ்டம் டாட் இன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர் என் வாங்கணும். ஸோ அதனால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் என்டர் நம்பர்னு சொல்கிறேன். நம்பர் வாங்க போகிறோம், இன்ட்டு என் ஈக்குவல் டு. ஸோ என் வந்து இன்புட்டாக கெட் பண்ணிட்டோம். கெட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்லேருந்து என் வரைக்கும் என்னோடய டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஐ ஈக்குவல் டு ஒன்லேருந்து ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் டு என் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதில் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, என்னை எடுத்துகிட்டு ஒவ்வொரு டைமும் ஐயோட வேல்யூ வந்து ஒன்றுலேருந்து என் வரைக்கும் இருக்க போது ஒவ்வொரு நம்பரால் நம்ம மாடலர் பண்ண போகிறோம். இங்கே ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ஒரு கவுண்டர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு நம்பரை வந்து ஒன்லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் உள்ள நம்பரெலாம் டிவைட் பண்ணும்போது எத்தனை டிவைசஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு கவுண்டர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை சீன் வந்து ஜீரோன்னு இன்சியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எப்போல்லாம் ட்ரூ ஆகுதோ அப்போ அத்தனை டைம் வந்து இந்த கவுண்டர் வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எப்போ அப்போ நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் முடிச்சதுக்கப்புறம் சியோட வேல்யூ டூவாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும்னா அதனுடைய டிவைசஸ் வந்து டூ தான் இருக்கணும். ஸோ அப்போ இது இந்த ஃபார் லூப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சியோட வேல்யூ செக் பண்ணுறோம். சி வந்து இஃப் சி ஈக்குவல் டு ஈக்குவல் டு டூவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். பிரிண்ட் எல்லன் ஆஃப் ப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்ஸ்
நாட் ப்ரைம். ஸோ இது இல்லாமல் வேறு மாதிரியும் இந்த ப்ரோக்ராமை நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் இப்போ இன் மெத்தட் க்ளோஸ் பண்ணிடுறோம், கிளாஸை க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.